புதுச்சேரி காவல்துறை அதிகாரி தலைக்கவசம் அணியாமல் செல்போன் பேசிக்கொண்டு செல்லும் வினோதம், நடவடிக்கை எடுக்கப்படுமா காவல்துறை சார்பில்? புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக கேமரா பதிவு மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சுற்றுலாதலமாக மாற்றப்பட்டு வரும் இந்த வேளையில், அதுவும் வெளியூரில் இருந்து இளவட்டங்கள் புதுச்சேரியில் அழகை ரசித்திடவும் ஆனந்த கூத்தாடிடும் வருகின்ற வேளையில், அவர்களை கண்குத்தி பாம்பாக போக்குவரத்து காவல்துறையினர் மடக்கி பிடித்து அபராதம் விதித்து வருகின்றனர். ஹெல்மெட் அணிய வேண்டும், லைசன்ஸ் இருக்க வேண்டும், வாகனங்களுக்கு உரிய இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் போன்ற போக்குவரத்து விதிமுறைகளை காரணம் காட்டி சுற்றுலா பயணிகளை முடிந்த அளவிற்கு சுரண்டி வருகின்றனர். போக்குவரத்து காவல்துறையினர் சமீபத்தில் அதிவேகமாக சென்றதாக வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து அதை குறுஞ்செய்தி தகவலாகவும் அனுப்பப்பட்டு இருந்தது. அதில் இந்த அபராத விதிப்பில் காவலர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் யாரும் இதுவரை இந்த போக்குவரத்து விதிமுறை மீறியதற்காக அபராதம் கட்டவில்லை. இது ஒருபுறம் இருக்க, வாகன ஓட்டிகள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் உள்ள நிலையில், புதுச்சேரியில் தவளக்குப்பம் காவல்நிலைய அதிகாரி திருமுருகன் என்பவர் தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டிக் கொண்டே செல்போனை எடுத்து பேசிக் கொண்டு செல்கிறார். இதில் கொடுமை என்னவென்றால், நோனாங்குப்பம் பாலத்தில் இன்று காலை 11 மணி அளவில் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் சாலையில் செல்போன் பேசியபடி சென்றதை பார்த்த வாகன ஓட்டிகள், இப்படியும் ஒரு போலீஸ்காரரா என்றபடி, சட்டம் போலீஸுக்கு மட்டும் விதிவிலக்கா என்றும், தலைக்கவசம் உயிர்கவசம் என்ற வாசகம் எல்லாம் காற்றோடு போய்விட்டதா என்றும், ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதா என்று நினைக்கும் அளவிற்கு காவல்துறை அதிகாரி திருமுருகனின் செயல் இருந்தது. இதேபோல் வாகன விதிமுறைகளை மீறி வாகனத்தில் பயணம் செய்த தவளக்குப்பம் காவல் நிலைய காவலர் திருமுருகன் மீது உரிய நடவடிக்கை உயர் அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.